எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அருமை இரட்சகராம் இயேசு நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, தேவ சமாதானம் என்பது வித்தியாசமாக கர்த்தர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். தேவ சமாதானம் என்பது வித்தியாசமானது. சாது சுந்தர்சி விதமாய் சொல்கிறார், தேவன் நம்முடைய வாழ்க்கையின் துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிறவர் அல்லவா, துன்பத்திலேயே இன்பத்தை தருகிறவரா. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். துன்பந்தான், அதற்கு நடுவிலேயே நம்முடைய உள்ளம் சமாதானத்தால் நிரம்பி இருக்கும்படி அன்பு தேவனாகி அன்பின் ஆண்டவராய் இயேசு நமக்கு அருள் செய்வார். அதுபோல தான் இன்று பல விதமான துன்பத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, துன்பத்தின் நடுவிலே நடக்கிறீங்க, துன்பத்தை சுமந்து கொண்டு போகிறீங்க. ஆனால் கூட இவைகளின் நடுவிலே ஆண்டு உங்களை ஒரு நாள் கைவிடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த துன்பத்தின் நடுவிலே உங்களுக்கு பேரானந்தத்தை தருவார், மிகுந்த சமாதானத்தை உங்களுடைய உள்ளத்திலே தந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த வேதனையில் நடந்தால் கூட அதைதான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 23:4, நான் மரணத்திற்கு ஏதுவான இருளிலே நடந்தால் கூட, மரணம் அந்த அளவிற்கு பக்கத்தை நெருங்கி வந்து விடுமோ என்ற அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட சூழ்நிலை, அகோரமான சூழ்நிலை, அப்படிப்பட்ட அகோர பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படவே மாட்டேன். பொல்லாப்பு தீமை எனக்கு வரவே வராது, பொல்லாப்பு எனக்கு வரவே வராது. நேற்று தியானித்தோம், அவர் வாக்குவாதம் பண்ணி அது ஏசேக்கு, அது சித்தனா, அது இழந்து போய் இழந்தது தான். கஷ்டப்பட்டு நாங்கள் பிரயாசப்பட்டோம், இப்படி ஆயிடுச்சே, அது போச்சு, நன்மை அது. சித்தனா போயிடுச்சு, நன்மை அது. தேவ ரகுபத்தை உண்டாக்கினா அதே போல் உங்களோட வாழ்க்கையில் கத்த நடத்துவா. இந்த நாளில் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 60:6 வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 60:6, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சிகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். எனக்கு அன்பான தேவிட பிள்ளைகளே, 90 சங்கீதத்தை நீ வாசித்து பார்க்கும் பொழுது மோசே விதமாய் ஆண்டவர் நோக்கி கதறி அழுது செபிக்கிறார், ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. போதும், எத்தனை 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 துன்பத்தை நாங்கள் கண்டோம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக, சரியாய் சரியாய் அதை அளந்து தாங்க ஆண்டவரே என்றார். அதற்கு ஈக்குவலாக, அதற்கு இணையாய் எங்களை மகிழ்ச்சியாகும். எத்தனை சிறுமைப்பட்டோம் வாழ்க்கையில், மனுஷரால் சிறுமைப்பட்டோம், சூழ்நிலையால் சிறுமைப்பட்டோம், ஆண்டவரே வறுமையினால் சிறுமைப்பட்டோம், வறுமையினால் சிறுமைப்பட்டோம், எல்லா விதத்திலும் வாழ்க்கையில் சிறுமை, எத்தனையோ வருஷங்கள் சிறுமைப்பட்டோம். ஆண்டவரே நீங்கள் தேவசமூகத்தில் இன்று நீங்கள் கேளுங்க, அதற்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். என்ன அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்பான தேவடை பிள்ளைகளே, வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை நான் அளந்து. சுக்கோத் என்றால் அதற்கு பெயர், அதற்கு அர்த்தம் குடிசை, எளிமை, வறுமை, குறைவு, சிறுமை. அன்பான தேவட பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் நான் சிறுமைப்படுகிற பள்ளத்தாக்கிலே நான் நடக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். நீங்கள் பாருங்கள் இந்த லேயாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அன்பான தேவடை பிள்ளையிலே, சொந்த கணவன் அவளை வெறுக்கிறான், அவன் போய் அவங்க அவனுடைய மாமனாட்டை போய் வாக்குவாதம் பண்ணுறான், நான் சிறியவளை அல்லவா நான் திருமணம் பண்ணணும்னு நினச்சேன், நீ ஏன் என்னை ஏமாற்றினீ என்றால் என்ன புரிந்து கொள்கிறோம். அவளை வெறுக்கிறான், அவள் கூச்ச பார்வையுள்ளவளாம், மனதிலே அவன் வெறுக்கிறான், இவளை நான் கேட்கலை, இவளை நான் விரும்பலையே, இவளை திருமணம் பண்ண வேண்டும் என்று நான் நினைக்கலையே, இவளையே எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்தீங்க என்று அவன் வேதனையோடு சொல்கிறான். அவன் ஏமாற்றினது உண்மைதான், ஆனால் அந்த லேயாவுடைய உள்ள எத்தனை வேதனைப்பட்டு யோசித்து பாருங்கள். எதுக்கு இவளை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? சில வேளையில் இந்த குடும்பங்களில் திருமணம் பண்ணி வருவாங்க, திருமணம் பண்ணும்பொழுது ஆஹா ஓஹோ என்று புகழ்வாங்க,
திருமண பண்ணி சில நாட்களில் சொல்லுவாங்க, நீ வீட்டுக்கு வந்ததே ஒரு தருத்திரம். அந்த வீட்டில் இருப்பாங்க சில சமயத்தில் அந்த அந்த குடும்பத்தார் சொல்லுவாங்க, மாமியார் சொல்லுவோம், மாமனார் சொல்லுவாங்க, அந்த வீட்டில் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்ததே ஒரு தருத்திரம், நீ வீட்டுக்கு வந்துதான் எங்களுக்கு இப்படியெல்லாம் ஆச்சு என்னெல்லாம் சொல். அந்த பிள்ளையுடைய உள்ளே எப்படி வேதனைப்படுப்பாருங்க. ஒரு ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு நம்பி அந்த பிள்ளை வந்திருக்கு. அந்த வீட்டில் சொல்லுவாங்க, நீ ஒரு தருத்திரம், நீ வந்ததே எங்களுக்கு ஒரு சாபம் என்று சொல்லுவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறுமையின் வேதனை அது தான் சொல்லி காட்டுறான். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, என் சிறுமையை பார்த்து, என் கண்ணீரை பார்த்து, என் துக்கத்தை பார்த்து, எனக்கு அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி அவள் ஆனந்த கழிப்போடு சொல்லுகிறார். யூதாவை பெற்றெடுத்து கர்த்தரை துதித்தாளாம். அதே போல் பாருங்கள் அன்னாள் பாருங்கள், அவளுடைய சக்களத்தினாலே அவள் சிறுமைப்படுறான். சிறுமையின் பள்ளத்தாக்கு, எளிமையின் பள்ளத்தாக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளை கண்ணீருட்டு அழுகிற வருஷந்தோறும் அவள் அழுவாளாம். சிறுமை, வறுமை, அன்பு தேவனுடைய பிள்ளையில் எந்த விதத்தில் நீங்கள் சிறுமை வேதனை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, எந்த காரியத்தில் அனுபவிக்கிறீங்க, இதனால் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையில் அந்த சிறுமை, அந்த நெருக்கங்கள், அந்த வேதனை வரும்பொழுது அந்த நெருக்கப்படுகிறவர்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அந்த உடைந்து போனவர்கள் தான் என்ன சொன்னாலும் மற்றவர்களால் அது புரிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. எல்கானாவை அது புரிந்து கொள்ள, நீ எதுக்கு போய் நீ கவலைப்பட்டுருக்க, நீ நான் உனக்கு 10 குமாரருக்கு மேலான அல்லவா, நான் எதுக்கு போய் நீ அழுகிற என்று சொல்லி அவன் அன்பாக தான் பேசுகிறான். அந்த 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 வேதையை அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன் சாப்பிடாமல் இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுற, நீ ஏன் அழுகிற நீ என்று அவள் கேட்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, அன்று எல்கானா என்ற புருஷன் அவள் அன்னாளை பார்த்து கேட்டா, நீ ஏன் அன்னால் அழுகிறான், ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிற, ஏன் நீ சஞ்சலப்படுகிற, 10 குமாரரை பார்க்க நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொன்னவன் அவள் தேவையை சந்திக்க முடியல. இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் நீ சஞ்சலப்படுகிறாய், ஏன் நீ சஞ்சலப்படுகிற, ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிற என்று கேட்டு அவனால் அவளுடைய குறைவை மாற்றவே முடியல. ஆனால் இயேசு ஒரு விதவை, தன்னுடைய ஒரே மகன் மரித்து போய் அவள் சிறுமியின் பள்ளத்தாக்கில் நடக்கிறான், வேதனையோடு அழுது கொண்டே வருகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், அழாதே. 1000 பேர் அழாதேன்னு சொல்லலாம், 10000 பேர் அழாதேன்னு சொல்லலாம், நான் சொல்கிறேன் ஒருவேளை 10 கோடி பேர் அழாதேன்னு சொல்லலாம். ஒரு தலைவன் மரித்து போகும் பொழுது எத்தனை கோடி பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க, 10 கோடி பேர் அழாதேன்னு சொல்லலாம், ஆனால் ஒருவராலும் ஒரு மரித்து போனவனுடைய ஜீவனை திரும்ப கொடுக்கவே முடியாது, கொடுக்கவே முடியாது. ஆனால் இயேசு வந்து நின்று அழாதே என்று சொல்கிறார். என்ன செய்கிறார், அந்த மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி அவருடைய கரத்தில் கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட குடும்பத்தில் சிறுமைப்படுறீங்களா, அல்லது வேலையை செய்கிற இடத்துல நீங்கள் சிறுமைப்படுறீங்களா, அல்லது நீங்கள் மற்றவர்களாலே உங்களை இருக்கிற பலவீனத்தை நிமித்தம் உங்கள் அழகாக இல்லை அதனால் அவளுக்கு சிறுமை, அழகில்லை என்று சிறுமைப்படுறீங்களா, கலர் இல்லை என்று சிறுமைப்படுறீங்களா, பணம் இல்லை என்று சிறுமைப்படுத்தப்படுறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு உன்னை பார்த்து அழாதே என்று சொன்னார். அந்த சிறுமை நடுவிலே தேவன் உன்னுடைய சிறுமை கர்த்தர் மாற்றி உன்னை பெருமைப்படுத்துவார். ஆண்டவர் அபிரகாம் பாச உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அந்த அகோரமான பள்ளத்தாக்கை தேவன் மாற்றுவார், அதிசீக்கரமாய் மாற்றுவார், அதிதுரிதமாய் மாற்றுவார். எல்கானா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்றுட்டான், அழாத, ஏன் சாப்பிடாம இருக்கிறேன், நான் 10 பிள்ளை பார்க்கணும், நான் உனக்கு அதிகம் அல்லவா, அதோடு நின்றுட்டான். ஆனால் தேவன் என்ன செய்தார், அழாத, ஏன் சாப்பிடாம இருக்கிறேன், ஏன் சஞ்சலப்படுகிற என்று நிற்கலை, அவனுக்கு பிள்ளையும் அவளுக்கு கொடுத்தான். என் அன்புக்குரியவளே, நீங்கள் எதற்காக இன்று அழுகிறீர்களோ, எதற்காக சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ, வறுமையினால், குடிசை, சுக்கோத் என்பது குடிசை, வறுமையினால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா, அல்லது பலவிதமான சஞ்சலத்தினாலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா,
இது தேவன் கூட உங்களை பார்த்து இயேசுவை பார்த்து அழாத ஏன் சஞ்சலப்படுகிற ஏன் சாப்பிடாம இருக்கிற என்று எல்கானா நின்று விட்டான். இயேசு அதற்கு மேலும் சொல்லுவார், உன்னுடைய சிறுமையை நான் பெருமையாய் மாற்றுவேன், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன், இதுவரை சிறுமை அனுபவிச்சிட்ட போதும், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ.